கடை தொடங்க நாலு நாளாச்சு, வரவனங்களாம் கோக்குமாக்கா வரானுங்களே. மங்களகரமா இருக்கான், ஆனா போம்போத்தம் பொங்க வச்சிடறானுங்க. வணக்கம் மருத்துவர் ஐயா. உட்காருங்க. நன்றி மருத்துவர் ஐயா. கக்கத்துல என்ன? ஃபைல்ஸ் டாக்டர். ஃபைல்ஸ் உட்கார்ற இடத்துல இல்ல வரும். ஒண்ணுமே இல்லையா டாக்டர்? அந்த பச்சை வச்சுக்கிறீங்களே, அத கேக்குறேன். அதுவா? கதைகள் டாக்டர், கதைகள். நான் ஒரு கதாசிரியர். பாபு ஆக மாட்டேன் நேரம். பெரிய பெரிய படிப்பாளிங்களா வராங்க. இனி உச்சந்தான். வெயில் அதிகமா இருக்குல்ல டாக்டர்? சட்டையே நனைஞ்சு போச்சு. கொஞ்சம் ஏசி போடுங்க டாக்டர். ஏசி இன்னும் ஃபிட் பண்ணல சார். ஏசியே ஃபிட் பண்ணலையா? நான் யா ஆஸ்பத்திரி நடத்துறேன் சார். உடம்புக்கு என்ன சார் பண்ணுது டாக்டர்? அந்த டாக்டர் கஞ்சி எடுங்க. இந்தாங்க. தலைப்புச் செய்திகள் என்னன்னு பார்ப்போம் சார். உடம்புக்கு என்ன சார்? சார் உங்களதான் சார். எழுத்து அளன்னு சொன்னா எழுத்து கூட்டி படிக்கிறான். வேற மொழி கதாசிரியரா இருப்பாரோ? சார் உங்களதான். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். தலைப்புச் செய்திகளை பார்த்துட்டு வந்துடல. கதாசிரியர்னா காசு இருக்காத. ஹலோ டாக்டர், இந்த மாசம் எழுத்து போட்டியில முதல் பரிசு எனக்கு தான். எவ்வளவு தெரியுமா? 70,000 ரூபாய். இவனுக்கெல்லாம் பரிசா? எப்படியும் அந்த 70,000 போடணும். சரி, ஆசிரியர் எங்கிருந்து வரீங்க? பல்லாவரத்திலிருந்து பஸ் பிடிச்சி வரேன். பஸ் பிடிச்சி நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் பாக்குற அளவுக்கு நம்ம புகழ் பல்லாவரம் வரைக்கும் பரவி இருக்குதா? சரிங்க சார். உடம்புக்கு என்ன பண்ணுது கேளுங்க டாக்டர். அப்படி கேளுங்க. அப்படி என்னத்தை கேட்டுட்டேன்? நானும் உங்ககிட்ட சில விவரங்களை கேட்கணும். விவரம் கேட்டுதான் வைத்தியம் பாப்பீங்களோ? எல்லாம் வில்லங்க விவகாரம் முடிச்சோன்னுங்களா வரானுங்க. சரி கேளுங்க. சர்க்கரை நோய் எப்படி வருது? சர்க்கரை தூண்டுறதுனால வருது. அப்போ கருப்பட்டி கல்கண்டு வராதா? இன்னும் கருப்பட்டி கல்கண்டு நோய் எல்லாம் கண்டுபிடிக்கல. நீ தாராளமா துண்ணு. பறவை காய்ச்சல் சொல்றாங்களே, பறவைகளை தின்னா வருமா? அப்போ நீ ஓடுறது ஊடுறதெல்லாம் துண்ணு. டாக்டர், அதெல்லாம் சாப்பிட்டா கொரோனா வரும் டாக்டர். தெரியுது இல்ல? அப்ப காய்கறியா வாங்கி சாப்பிடு. பன்னி காய்ச்சல்னா? டேய் பன்னி, நானே பயங்கர காண்டுகிற கட்டுப்பேத்தாத. உடம்புக்கு என்னன்னு மட்டும் சொல்லு. உடம்புகளை ஒண்ணு இல்ல டாக்டர். நீங்க வேற உங்க ஏரியால 24 மணி நேரம் கரண்ட் இருக்கா? இருக்க. ஏன் கேக்குற? எங்க வீட்டுல திடீர் திடீர்னு கரண்ட் போயிருது டாக்டர். அதுக்கு அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி ஃப்ரீயான இடமா பார்த்து காத்தோட்டுமா அப்படியே ஏசில டைம் பாஸ் பண்ணலான்னு வந்தேன் டாக்டர். ஓட்ட பேன தான் ஓடுது. உடம்பெல்லாம் கச கசல் இருந்தா கதை எழுத முடியல டாக்டர். இந்த ஃபேனையாவது கொஞ்சம் ஹை ஸ்பீட்ல வைங்களே, உஷ்ணம் மண்டைய பிளக்குது. டேய் இல்லடா, ஓசில பேப்பர் படிக்கிற பிசுனாரி, உனக்கு ஏசி போடணுமா? பொழுது போகலன்னு வந்தியா? பொலப்பெத்த பயல இல்லடா. டேய் இல்லடா, உன்ன மண்டைய பிளக்குதா? டேய் எல்லாரும் மண்டை பொழந்துதான் இங்க வருவாங்க. இங்க நின்னா இதாலே உன் மண்டைய பொழந்து துரத்துவா. Ha 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 ha!